சில பேர் அடிக்கடி சந்திக்கிற ஒரு மிகப்பெரிய விஷயம் கண்ணை சுற்றி கருவளையம். அது நம்மளுடைய முகத்தினுடைய அழகையே வந்து கெடுக்கும். உதாரணத்துக்கு சொல்ல போனோம் அப்படின்னா, சில பேர் நம்மள வந்து உங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையா அப்படின்னு பார்த்து கேட்குற அளவுக்கு நம்மளுடைய முகம் வந்து ரொம்பவே சோர்வா இருக்கிற மாதிரி இருக்கும், இல்லைனா ஒரு வயதான தோற்றத்தை வந்து அது நமக்கு கொடுக்கும். இந்த கண்ணை சுற்றி இருக்கக்கூடிய கருவளையத்தை நம்ம வீட்டிலே ஒரு இயற்கையான கிரீம் ரெடி பண்ணி சரி பண்ண முடியும். இதை இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு ஜோஸ் தமிழ் ஹெல்த் அண்ட் பியூட்டி. அதுக்கு முதல்ல ஒரு மிக்சி ஜார்ல ஈரம் இல்லாத மிக்சி ஜார் எடுத்துங்க. இப்போ இதில் ஒரு 10-12 பாதாம் பருப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா நைஸான பவுடரா அரைச்சி எடுத்துக்கங்க. இப்போ பாருங்க, இந்த மாதிரி இது அப்படியே ஒரு ஓரம் இருக்கட்டும். அதற்கு நான் இன்னைக்கு ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். உருளைக்கிழங்கு கழுவிட்டு மேலே இருக்கக்கூடிய தோலை நீக்கிக்கங்க. இப்போ இதை காய் துருகிறத பயன்படுத்தி நல்லா இந்த மாதிரி துருகிக்கங்க. மிக்சியில் வந்து சேர்க்காதீங்க. இந்த மாதிரி துருகி எடுக்கும் பொழுது அதுலேருந்து உங்களுக்கு நல்ல ஒரு சாறு வெளிப்பட ஆரம்பிக்கும். மிக்சியில் சேர்த்திங்கன்னா ஒரு மாதிரி பேஸ்ட் மாதிரி கிடச்சிரும், அது வேண்டாம் நமக்கு. அதுக்கடுத்து தான் ஒரு பாதி வெள்ளரிக்காய் எடுத்திருக்கேன். இப்போ இதையும் இது கூடவே சேர்ந்து துருகிக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம வீட்டில் இந்த டீ வடிகட்டி இருக்கோம் இல்லையா, அதில் வந்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு ஸ்பூனை வச்சு அழுத்துனீங்கன்னா நல்ல ஒரு அருமையான சாறு கிடைக்கும். அடுத்து தான் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பாதாம் பவுடரையும் இதை கூட சேர்த்துடலாம். கூடவே கொஞ்சமாக கற்றாழை ஜெல் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. அந்த கற்றாழை ஜெல் வந்து சட்டன் மிக்ஸ் ஆகாது, ஆனால் நல்லா பீட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு க்ரீம் டெக்ஸ்சர் கிடைக்கும். நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷான கற்றாழை ஜெல் கூட நீங்கள் தாராளமாக பயன்படுத்திக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும், இந்த டெக்ஸ்சருக்கு வந்து இருக்கணும். இதை வந்து நீங்கள் ஈரம் இல்லாத ஒரு கண்ணாடி பாட்டில் இல்லைனா சில்வர் ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜில் தான் வந்து ஸ்டோர் பண்ண முடியும், வெளியில் வச்சு பயன்படுத்த முடியாது, கெட்டு போயிடும். ஃப்ரிட்ஜில் ஒரு வாரம் வரைக்கும் வச்சு பயன்படுத்திக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி மீந்தது இருக்கு இல்லையா, இதை வந்து நீங்கள் ஒரு ஐஸ் கியூப் ட்ரேயில் கூட ஊற்றிக்கலாம். டெய்லி ஒரு ஐஸ் கியூப் வீதம் எடுத்துகிட்டு ஒரு துணியில் வந்து சுற்றிட்டு அதை வந்து ஒரு துணியில் வச்சு சுற்றி ஒரு சின்ன மூட்டை மாதிரி கட்டிக்கங்க. அந்த மூட்டையை வந்து கண்ணுக்கு கீழே வந்து லைட்டாக அப்படியே ஒத்தி எடுக்கணும். அந்த மாதிரியும் பண்ணலாம். இல்லைன்னா க்ரீமை கொஞ்சமாக தொட்டுட்டு, உதாரணத்துக்கு நான் என் கையில் செஞ்சு காமிக்கிறேன், கண்ணை சுற்றி நைட்டில் படுக்க போகிறதுக்கு முன்னாடி முகத்தை வந்து நல்லா கழுவிட்டு தொடச்சதுக்கப்புறமா கண்ணுக்கு கீழே நல்லா அப்படி தடை விட்டுடுங்க. தடை விட்டு இரவு முழுவதுமே அப்படியே விட்டுடலாம். மறுநாள் காலையில் நீங்கள் எப்பயும் போல் முகத்தை வந்து கழுவிடலாம். இந்த மாதிரி அட்லீஸ்ட் ஒரு வாரம் தொடர்ந்து ட்ரை பண்ணிட்டு வந்து பாருங்கள். நிச்சயமாக சொல்கிறேன், உங்களுக்கு அந்த கண்ணை சுற்றி இருக்கக்கூடிய கருவளையம் படிப்படியாக மறைய ஆரம்பிச்சிரும். ஏன்னா இதில் நம்ம உருளைக்கிழங்கு பயன்படுத்தியிருக்கோம். உருளைக்கிழங்குல இயற்கையாகவே ஒரு ப்ளீச்சிங் ஏஜென்ட் இருக்குது. இது வந்து அந்த கண்ணை சுற்றி இருக்கக்கூடிய அந்த கருமையை ரொம்ப எளிதாக நீக்கும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து நம்மளுடைய ஸ்கின் காம்ப்ளெக்ஷனை நல்லா வந்து இம்ப்ரூவ் பண்ணும். அதுக்கடுத்து தான் நம்ம இதில் வந்து வெள்ளரிக்காய் பயன்படுத்தியிருக்கோம். வெள்ளரிக்காயில் அதிகப்படியான நீர் சத்துக்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இயற்கையாகவே ஒரு குளிர்ச்சி தன்மையும் அது கொடுக்கும். இதனால் சளி பிடிக்குமோன்றெல்லாம் பயப்பட வேண்டாம், அதெல்லாம் எதுவுமே ஆகாது. இது வந்து சில பேருக்கு கண்ணை சுற்றி கருவளையம் இருக்கிறதோடு மட்டும் இல்லாமல் அந்த பஃபி ஐஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது கண்ணுக்கு கீழே வந்து ஒரு ஐ பேக் அந்த ஒரு வீங்கின மாதிரி இருக்கும், அந்த வீக்கத்தையும் அது வந்து குறைக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த மாதிரி பண்ணும்போது கண்ணு உங்களுக்கு நல்லா பிரைட்டாக நல்லா தெரிய ஆரம்பிக்கும். ஏன்னா நிறைய பேர் மொபைல் கம்ப்யூட்டர் லேப்டாப் பார்க்கறதுனால கண்ணை சுற்றி கருவளையம் வரும். இந்த வெள்ளரிக்காய் உங்களுக்கு அதை எல்லாத்தையுமே வந்து சரி செய்யும். அதுக்கடுத்து தான் இதில் நம்ம பாதாம் பருப்பு பயன்படுத்தியிருக்கோம். அந்த பாதாம் பருப்பில் அதிகப்படியான விட்டமின் இ இருக்குது. இது வந்து நேச்சுரலாக நம்மளுடைய ஸ்கின் காம்ப்ளெக்ஷனை நல்லா இம்ப்ரூவ் பண்ணும். அடுத்ததான் நம்ம அலோவேரா ஜெல் பயன்படுத்திருக்கோம். அலோவேரா ஜெல்லை பற்றி சொல்லவே வேணாம். அந்த கண்ணை சுற்றி இருக்கக்கூடிய கருவளையத்தை நீக்குவதோடு மட்டும் இல்லாமல் நேச்சுரலாகவே நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டாகும். குறிப்பாக அந்த பஃபி ஐஸை வந்து அது வந்து சரி செய்யும். ஏன்னா இதில் அதிகப்படியான ஆன்டி இன்ஃப்ளமேஷனும் இருக்குது. இந்த பாட்டிலில் இருக்கக்கூடிய க்ரீமை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். அப் டு 1 வீக் வரைக்கும் வச்சு பயன்படுத்திக்கலாம். அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக வேணும்னாலும் ரெடி பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் நீங்கள் இது 1 வீக் ட்ரை பண்ணாலே உங்களுக்கு கண்ணை சுற்றி இருக்கக்கூடிய அந்த கருவளையம் எல்லாமே மறைய ஆரம்பிச்சிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காம ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பயனுள்ள குறிப்புகளுக்கு நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே மறக்காம அந்த பெல் நோட்டிபிகேஷன் பிரஸ் பண்ணீங்க. தேங்க்யூ.